வணக்கம். நான் நிலவன்பு ஆர்கானிக் ஃபார்ம்ல இருந்து மெங்கலாஷ் அண்ணன் பேசுறேன். தொடர்ந்து நாட்டு மாட்டை பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொரு வியூவும் ஒரு நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் காப்பாற்றப்படும்ன்றத மறந்துடாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்த தென்னமரங்கிறவரை பிடிச்சிட்டு வந்தாச்சுன்னா, எதுக்கு அவர் அவ்வளவு அவசரமா பிடிச்சிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, தென்னையோட கூறுத்துல சில விஷயத்த வச்சா கண்டிப்பா நல்லா கொலகலும், நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் அவரை கூட்டிட்டு வந்தோம். சோ அதுல கலந்து என்னென்ன வைக்க போறோம்ன்றத பாக்கலாம். அதுல அவர் கேட்ட விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா, கல்லுப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் அவர் இயற்கை விவசாயம் செய்யாது, அதாவது மருந்து போட்டு விவசாயம் செய்யறவங்க நிறைய பேர் பாலிடைல் வைப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். சோ அப்ப நம்ம போட்ட பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா, கல்லுப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெருங்காயம், அதை தவிர்த்து நம்மளோட ஃபார்ம்ல விளைந்த மஞ்சள், மஞ்சத்தூள், சோ அதை போடும்போது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இதுல வந்து வேப்பம் புண்ணாக்கு கூட சேர்த்து வைக்கலாம். ஒரு மரத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ விகிதம் இதை வந்து அந்த குருத்துல போய் வச்சுட்டு வந்தோம்னா நல்லா பூ பூக்கும். அதே மாதிரி இந்த பூச்சிகள் எல்லாம் அண்டாது, பெருங்காயம் ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சிகள் எல்லாம் அண்டாதுன்னு சொன்னாரு. அதுபடி நம்ம வந்து என்ன பண்ணோம், வாங்கி கொடுத்தோம். சோ அவர் எல்லாத்தையுமே கலக்கி ஒரு ஒரு குருத்துலயும் போய் வச்சாரு.